श्री माधवान्सुदाम्बुदिपूर्णचन्द्रं श्री श्रीनिवासगुरुवर्यकृपाप्तचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपाप्तबोधं तत्पादयुग्मसरसीर्घभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमश्चीवासयोगीश्वरगुरुकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रुत्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्चीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवार्तिं श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्चीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रदिघिह्णातु मामहं प्रसादयति यः सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् अस्मत् गुरुभ्यो नमः। आप पुनन्तु पूता पुनातु माम ग्रह இந்த மாத்தியானிக வேளையிலே நாம பண்ற பிராச்சன மந்திரத்தில் மேற்கொண்டு யது உச்சிஷ்டம் அபோஜ்யம், அதாவது அபோஜ்யம் எது சாப்பிடக்கூடாதோ, எது உச்சிஷ்டம் அந்த புசிக்கத்தகாததான எதை நான் புசித்தேனோ, சர்வம் புனந்து அது எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்கட்டும். இங்கே புசிக்கத்தகாததான உச்சிஷ்டாதிகள் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். இதில் உச்சிஷ்டம் போஜ்யம்னு இருக்கு, உச்சிஷ்டம் அபோஜ்யம்னு இருக்கு. அதாவது எது உச்சிஷ்டம், அந்த உச்சிஷ்டத்தில் எது போஜ்யம் எது அபோஜ்யம்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த சேஷங்களும் உண்டுன்னு தெரிகிறது. உடுத்து கலத்ததுண்டு. அப்போது எம்பெருமான் உடுத்தி களைந்த பீதகாடைய நாம் பகவத் பிரசாதமாக உடுத்திக்கலாம். தொதிய புத்தோஜித சேஷ போஜினான்னு பகவானுடைய உச்சிஷ்டமும் சிரேஷ்டம். ததுஷிஷ்டம் சுபாவனம், பகவன் பக்தன் உண்டு மிகுந்ததான அந்த உணவு மிக பரிசுத்தமானது. போனகம் செய்த சேடம் தருவரே புனிதமன்னேன்னு தொன்றடிப்புடையாழ்வாரும் சாதிச்சாரே, அந்த மாதிரி பாகவத சேஷம் ரொம்ப வசதி. இதுக்கு தானே பாஷ்யக்காரரும் ஆசைப்பட்டு திருக்கட்சி நம்பிகளுடைய சேஷப்பிரசாதத்துக்கு ஆசைப்பட்டார். அதே மாதிரி பாகவத சேஷம் இங்கே வசதி. எதுசிஷ்டம் அபோஜ்யம் சொல்கிறதுனால இந்த அபோஜ்யமானது என்னன்னா, பகவத் பாகவத ஆச்சாரியாவை தவிர
மற்றவாளுடைய உச்சிஷ்டம் இங்கே சொல்லப்படுவதாக நாம் அர்த்தம் பண்ணிக்கணும். அப்போ மயாபுக்தம் எப்படி அந்த எது உச்சிஷ்டம் அபோஜ்யம் மயாபுக்தம் எந்த புசிக்கத்தகாததான யாதொரு உச்சிஷ்டத்தை நான் சாப்பிட்டேனோ அல்லது என்னால் சாப்பிடப்பட்டதோன்னு இங்கே சேர்த்துக்கணும். அப்போது எது சிஷ்டம் எது அபோஜ்யம்னு ஒரு பாடம் இருக்குது. அப்போ உச்சிஷ்டங்கிறதுக்கு சாமானிய சப்தத்தில் வச்சுக்கிண்டா அது புசிக்கத்தகாததான உச்சிஷ்டத்தை காட்டுறது. எத் அபோஜ்யம்னு வச்சுக்கிண்டா அது இந்த நாம் சாத்தில் அந்த முடிங்கிறாலே அந்த மயிர் சேர்ந்தது இல்லை புழு இருக்கிறதான சாதம் இதெல்லாம். இப்போது இந்த இடத்துல நாம் எதை எதை ஒரு வைஷ்ணவன் சாப்பிடலாம் அதை எதை எதை சாப்பிடப்படாதுன்றதுக்கு சுவாமி தேசிகனுடைய ஆகார நியமங்கிறது அதி அற்புதமாக விளக்கிறது. அதில் அந்த ரெண்டாவது ஆகார நியமங்கிறதான அவருடைய அந்த பாசுர தொகுப்பில் ரெண்டாவது பாசுரத்திலேருந்து பத்தாவது பாசுரம் வரைக்கும் வாயிலல்லா வாயிலினால் வந்த சோறும் வரகு முதலாக அது என்னுரைத்த சோறும் வாயி நின்றும் விடுமவைதான் பட்ட சோறும் வாய் கொண்ட கவளத்தின் மிகுந்த சோறும் தீயவர்கள் படும் கண்படும் சோறும் தீதல் சோறும் சீரை உரை தும்மல் இவை பட்ட சோறும் நாய் முதலானவை பார்க்கும் தீண்டும் சோறும் நாடு இதழல்லா சோறும் அண்ணாச்சோரேன்னர். அதாவது முன்வாசல் வழியால் புழக்கடை பக்கமாக அது தகாத வழி, அப்படி தலைவாசல் வழியாக வராத புழக்கடை பக்கத்தில் பக்கத்தாத்துலேயோ இல்லை இந்த ஆத்துலேயோ போய் ஒரு சாத்தை கொண்டு வரோன்னு வச்சுங்கோ, அந்த சாத்தை சாப்பிடக்கூடாது. அது தகாத வழியிலே கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் வரகு முதலிய தானியங்கள் சாஸ்திரங்கள்லே சாப்பிடப்படாதுன்னு விதிச்சிருக்கு. அதனாலே அந்த வரகு முதலிய தானியங்கள்லாம் ஆக்கியது. அதுக்கப்புறம் இந்த நம்ம வாயிலேருந்து எச்சம் விழுந்துடுத்துன்னு சேர்த்துங்கோ அது. அப்புறம் வாயில் நாம் சாப்பிடும்போது அந்த கவளத்தில் மீதி இருக்கு பாருங்கோ அதுவும். அதுக்கப்புறம் ரொம்ப கொடியவர்களுடைய கண்ணாலே பார்க்கப்பட்டது, அதிகமாக வெந்து தீந்து போனது, அதில் துணிப்பட்டது, எச்சல் பட்டது, தும்மல் இதையெல்லாம் பட்டேன்னா நாய் பார்த்துருத்துன்னா அந்த சாத்தை சாப்பிடப்படாது. இல்லை அந்த நாய் மோந்ததோ நாய் பூனை இதெல்லாம். அப்புறம் ஏகாதசி முதலான விரத தினங்களில் சாப்பிடப்படாதுன்னு நிஷேதிக்கப்பட்டதான அன்னம் முதலியவைகள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். பசு மனுஷர் முதலானோர் மோந்த சோறும் மனுஷர் தமிழ் ஆகாதார் தீண்டும் சோறும் இனையுடை ஆதரம் இல்லாதார் சோறும் ஈ புழு நூல் மயிர் உயிர்கள் இருக்குஞ்சோறும் முனிவரனும் துறவரத்தோர் ஈந்த சோறும் முனிவரதங்கள் பாத்திரத்தில் பட்ட சோறும் மனுஷர் எலி குக்குடங்கள் காகம் பூனை வாய் கொண்ட கரிசோறும் அருவாச்சோரேன்னர். இந்த அன்னங்களையும் விளக்கணும். அதாவது மனுஷாள் பசு இவதனால முகந்து பார்க்கப்பட்டதை நாம் கண்டிப்பாக விளக்க வேணும். அப்புறம் இந்த தொடக்கூடாத தீண்டத்தகாத பதிதாள், அதுக்கப்புறம் குஷ்டரோகி போன்ற தீராத ரோகமுடையவாள் இவாளாலே ஸ்பர்சிக்கப்பட்டது. அதுக்கப்புறம்
ரொம்ப அன்பா நமக்கு பரிமாறலேன்னு வெச்சுங்கோ அதாவது ரொம்ப ஆதரத்தோடையும் ரொம்ப இன்சொல்லோடையும் இல்லாமல் இந்த குட்டி தொலைச்சுண்டு போனெல்லாம் போடுறாள் அது சாப்பிடப்படாதுன்னு சொல்லு ஈ புழு அப்புறம் இந்த நூல் மயிர் கையில் இந்த நகம் இருக்கே அந்த நகத்தினுடைய துண்டு இதெல்லாம் அந்த சாத்தில் விழுந்துடுச்சுன்னா அது சாத்தினுடைய சம்பந்தம் இருந்ததுன்னா அதை சாப்பிடக்கூடாது சன்னியாசி கொடுக்கறது எத்தையும் சாப்பிடக்கூடாது இப்போது இது காலக்கிரமத்தில் ரொம்ப இதாகிடுச்சு இந்த இடத்துல அதாவது அந்த சன்னியாசியினுடைய மிகுதியை அவ கையால் கொடுக்கறத ரொம்ப வசத்தின்னு நினச்சிண்டு எல்லா சிஷ்யாலும் போய் விடுறா இது சாஸ்திரத்துக்கு விருத்தமானது அதை இந்த இடத்துல அடியேன் வித்யாதிச்சுன்றது பாகவத உத்தமார்கள்லாம் சுவாமி தேசிகன் இந்த ஆகார நியமத்தில் எத்த தீர்க்கமாக சாயிச்சிருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே எண்ணி யார்கிட்டையும் அபிசாரப்படுறதுக்காக இல்லை சன்னியாசியினுடைய அந்த பாத்திரம் பிக்ஷா பாத்திரத்தில் பட்ட சோறும் சாப்பிடப்படாது அது இப்போது நம்ம வாயிலேருந்து ஒருத்தர் சாப்பிட்ட மீதியை அதாவது ஒரே தட்டில் சாப்பிடுவா அவள் சாப்பிட்ட பாத்திரத்திலேயே அதில் கொஞ்சம் சாதம் இருந்ததுன்னா அந்த சாத்தை எடுத்து நம்ம போட்டுக்கிறது ஒரு தட்டிலேருந்து இன்னொரு தட்டு இல்லை ஒரு இலையிலேருந்து இன்னொரு இலை அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது மனிதர் எலி கோழி காக்கை பூனை இதனுடைய மூந்து பார்த்தாலோ வாய்ப்பட்டாலோ அந்த சோரை விளக்க வேணும் அத்திகள் பேர கிரலி வெண்கத்தாரி ஆலரசு நறுவிலி புங்காயிலாரை புத்தி கொல்லி குறிஞ்சி தான்றி குசும்பை வேளை புனமுருங்கை முருங்கை சுகமுளறி உள்ளி சிற்றவரை கொம்மட்டி பண்ணை தொய்யில் சீங்காடலே உலவை மனையூரன் சுத்தில நிலத்திலவை கடம்பு காளான் சுரை தீர்க்கு சணந்தின்னார் சுருதியோரேனர் அதாவது என்னென்ன கர்மத்துக்கு கரிகா வாங்குறோமோனோ அது என்னென்ன தான் சாப்பிடணும் என்னென்ன விளக்கணும்னு ஸ்பஷ்டமாக அங்கே சொல்கிறது அத்திவைகள் எல்லாமே விளக்கத்தக்கவை பேரார்க்கு இரலி வெண்கத்தாரி வெள்ளை கத்திரிக்காய் ஆல் அரசு நறுவிலி புண்டு ஆயில் ஆரை பூண்டு குறிஞ்சி தானி குசும்பை வேளை இதெல்லாம் கீரை வகைகள் அப்புறம் சிவப்பு முருங்கைக்கீரை நாட்டு முருங்கைக்கீரை சுகம் தாமரக்கிழங்கு சாப்பிடக்கூடாது ஏன்னா அதில் மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணுறா அதனால் தாமரக்கிழங்கு ஒரு காலம் சாப்பிடக்கூடாது இப்போ அதெல்லாம் சில பேராத்தில் அதை சிப்ஸு வறுவல் பண்ணி சாப்பிட்றா அது என்னன்னு சொல்கிறது உள்ளி உள்ளின்னா அந்த திகைப்பூண்டு முன்னால் சொன்னது இது உள்ளி ஈருள்ளின்னு ரெண்டு அதாவது பூண்டு வெங்காயம்ன்றோமோனோ அது சின்னதான அவரைக்காய் ரொம்ப சுண்டி விரல் மொத்தம் சின்ன சின்னதாக இருக்கும் அந்த அவரைக்காய் பிராமணாக சாப்பிடக்கூடாது தும்முட்டி பண்ணைக்கீரை நொய்யி தொய்யிக்கீரை சீங்காடனுங்கிற ஒரு இது தேரல் காய் பூவக்காய் புனை நாயுருவி கடம்பு இந்த மஷ்ரூம்னு சொல்கிறாளே இந்த கொடை காளான்கள் அது சுரைக்காய் பீர்க்கங்காய் சணல்கீரை அப்புறம் எந்தெந்த காய்கறியெல்லாம் அசுத்தமான நீரினாலோ நிலத்தினாலோ விளைந்ததோ இப்போ கூவத்துக்கு பக்கத்தில் கூவந்தண்ணியை பாய்ச்சி அந்த இதுனா சாப்பிடக்கூடாது இது நமக்கு தெரியுமான்னு சில பேர் கேட்கலாம் தெரிஞ்சால் சாப்பிடக்கூடாது நான் தெரியாததுக்கு தோஷம் இல்லை இங்கே வெண் கத்தாரி எடுத்திருக்கிறதுனால வெள்ளை கத்திரிக்காயை
இது எல்லா கத்திரிக்காயும் சாப்பிடப்படாதுன்னு சில பேர் சொன்னால் அது இல்லை. ஏன்னா மற்ற இடத்துல கத்திரிக்காய் சாப்பிடலான்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஆனால் இந்த இடத்துல வெள்ளை கத்திரிக்காய் தான் சாப்பிடக்கூடாது, வெண் கத்தாரின்னு சொல்லியிருக்கா. அதனால் அதை தான் விளக்கணுமே தவிர அந்த கருப்பாக இருக்க அது சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. சிறுகீரை செவ்வகத்தி முறுக்கி இரண்டும் சிறுபசலை பெரும்பசலை அம்மணத்தாள் பறித்து ஒருவர் கொடாது இருக்கத்தானே சென்று பாய்ந்தெடுத்து கொள்ளும் அவை பகிரா கூறும் குறித்தாலும் தின்னவனா கைப்பு துவக்கும் கூர்க்கும் அவை அழலும் அவை கொடும் புளியும் கறிக்கு ஆகா இவையென்னு கண்டுரைத்தார் கார்மேனி அருளாளர் கடகத்தாரேன்னர். இப்போ இதில் எதை எதை நாம் விளக்கணுங்கிறத அழகாக சொல்லிவிட்டார் சுவாமி தேசிகன். கீரையில் சிறுகீரை சாப்பிடக்கூடாது. அப்புறம் அந்த பச்சை இல்லாத சிகப்பாக ஒரு அகத்தி கீரை இருக்கும். இப்போ நம்ம துவாதசியில் அகத்தி கீரை ரொம்ப தேடி பிடிச்சி வாங்கி சாப்பிட்றோமோனோ அது மாதிரி அது பச்சையாக இருக்கும். அதுலேயே இந்த வெத்தலை குடிக்காரில் சில சமயம் சிகப்பு அகத்தி கீரை கிடைக்கும். அந்த சிகப்பு அகத்தி கீரையும் சாப்பிடக்கூடாது. முள்முருங்கை சாப்பிடக்கூடாது, உரசும் சாப்பிடக்கூடாது, சிறுபசலை சாப்பிடக்கூடாது, பெரும்பசலை அம்மணத்தாள். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் தோட்டத்திலேருந்து அவளுடைய அனுமதி இல்லாத நாமளே பறிச்சுண்டு வர காய்கறிகள். அப்புறம் இப்போ ஒரு கோஷ்டிக்கு ததியாராதனை ஒரு கோஷ்டிக்குன்னு வச்சிருக்கு பொதுவாக வச்சிருக்கிற வஸ்துவை அதில் பாத்திரத்தில் மாற்றி எடுத்துன்னு நம்ம ஆற்றுல போய் சாப்பிடக்கூடாது அவள் சாப்பிட்றதுக்கு முன்னால். அதனால் அது கோஷ்டிக்கு செலவாவதற்கு முன்னாலேயே நாம் அதை எடுத்து வச்சுக்கிட்டாலும் தப்பு, அது சாப்பிடக்கூடாது. சாப்பிட முடியாதபடி ரொம்ப ரொம்ப கசப்பாக இருக்கிறதும் ரொம்ப உப்பாக இருக்கிறதும் ரொம்ப காரமாக இருக்கிறதும் ரொம்ப புளிப்பாக இருக்கிறதும் இதெல்லாம் விளக்கணும், சாப்பிடக்கூடாதுன்னு சுவாமி தேசிகனுக்கே சொல்லிக்கலாம். மாலமுது செய்யாமல் வந்த எல்லாம் வருவிருந்தில் வழங்காமல் வைத்த எல்லாம் காலமிது கழித்தவெல்லாம் கடையில் வரும் கரிமுதலா கழுவாதெல்லாம் பூலிசையா வழிகளினால் வந்த எல்லாம் நுகராததுடன்பாக செய்த எல்லாம் சீலமிலா சிறியோரா கிணவு நல்லோர் செலமலங்கள் பட்டனவும் தின்னார்தானே. பெரியவாக எதை எதை சாப்பிட மாட்டா விளக்குவாங்கிறத இங்கே பட்டியல் போடுறார். எம்பெருமானுக்கு அமுது செய்யாத பதார்த்தங்களை எல்லாம் பெரியவா நம்ம பெரியவா ஒரு நாளும் தொடக்கூட மாட்டா. அவா எதை சாப்பிட்டாலும் எம்பெருமானுக்கு நிவேதனமானது தான் இருக்கணும். இப்போ கலாப காலத்தில் முன்னால் சொன்னாலே வரகு முதலானவைகளெல்லாம் போகக்கூடாதுன்னு அப்போ என்ன பண்ணுறது? அப்போது அந்த செகண்ட் வேர்ல்டு வரும்போது பெரியவா சொல்கிறது அடியனுக்கு அவெல்லாம் பிறக்கலை அவர் சொல்லி கேள்வி அடியனுக்கு அந்த வரகு கேழ்வரகு இதெல்லாம் இது பண்ணிட்டு அதில் எம்பெருமானுக்கு நல்ல பசுமாட்டில் பாலை கறந்து அதை தோச்சி தயிராக இது பண்ணி அதை எம்பெருமானுக்கு நிவேதனம் கண்டரோலை பண்ணிவிட்டு அந்த மோரை இல்லை அந்த தயிரை இதில் கொட்டி சாப்பிடுவாளாம். அதே மாதிரி குழம்பு சாப்பிடும்போது வெஞ்சனங்கள்லாம் பெருமாளுக்கு கண்டரோலை பண்ணி அந்த வெஞ்சனத்தை இதோட சேர்த்துண்டு சாப்பிடுவாளாம், தனியாக சாப்பிட மாட்டா. அதனால் எம்பெருமானுக்குன்னு அமுது பண்ணி வைக்காமல் இவாள் ஒரு காலும் அந்த மாதிரி வஸ்துக்களே சாப்பிட மாட்டா. அதிதிகளுக்கு வைக்காமல் தனக்குன்னே வச்சுக்கிட்டு சாப்பிடப்படாது. அப்புறம் இன்னென்ன காலத்தில் இன்னென்னது சாப்பிடப்படாதுன்னு சாஸ்திரம் எதை நிஷித்தம் பண்ணியிருக்கோ அதெல்லாம் கழிச்சு பண்ணோம். இப்போ கடையில் கறிகாய் வாங்கிட்டு வரோம், அதை அப்படியே திருத்தி அதை தளிய பண்ணி எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க முடியாது, அதை நன்னா கழுவணும். இதில் ஹைஜீனிக் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இப்போ இந்த எல்லா இடத்துலையுமே இந்த பூச்சி போட்டு அடிக்கிறதுனால கண்ட ரசாயன உரங்களை போடுறான், அதுக்கு மேலே அந்த பூச்சி மருந்து பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்கிறான், அதனால் அந்த இதெல்லாம் மேலே இருக்கும்.
சாஸ்திரம்ங்கிறது சாஸ்திராய்ச்ச சுகாய்ச்சன்னா. அதனால சாஸ்திரம் சொல்ற வழியில நாம இதை சாப்பிடணும் இதை சாப்பிடப்படாதுங்கிறத நாம கடைபிடிச்சோன்னு வச்சுங்கோ, நாம சுகமா இருக்கலாம். அது ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் ரொம்ப நல்லது. அதனால கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த கரிகாய அப்படியே திருத்தாம அதை நன்னா அலம்பி அதை மூணு தூரம் தேய்ச்சி அலம்பி, ஏன்னா அது மேலே இருக்கிற அந்த புழுதி இதெல்லாம் போகும். அதுக்கப்புறம் அந்த இப்போல்லாம் அந்த பூச்சி மருந்து எருலாம் போடுறானே அது மேலே ஊட்டிக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் நன்னா ஜலத்தில் வாஷ் ஆகி போயிடும். அதனால் அதை இந்த கடையிலேருந்து அப்படியே வாங்கிட்டு வந்து கழுவாத அதை அலம்பாத நாம் கரம் அது பண்ணக்கூடாது. அப்புறம் சாஸ்திரத்துக்கு மாறான ஒரு தீய வழியிலே நாம் சம்பாதிச்சதை நாமும் சம்பாதிக்கக்கூடாது, மற்றவா சம்பாதிச்சதுலேருந்தும் அந்த மாதிரி எதை வாங்கக்கூடாது. அது எதை எதை சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் நிஷேதிச்சிருக்கோ அந்த வஸ்துக்களை சமைக்கவும் கூடாது, இல்லை அதோடு சேர்த்து சமைச்சதையும் சாப்பிடக்கூடாது. ஆசாரம் இல்லாதவர்கள் சமைத்து அதை சாப்பிடக்கூடாது. சமாஷ்ணம் இல்லாத சிறுவர்கள் சமைத்ததை சாப்பிடக்கூடாது. ஜலமலங்களோடு சம்பந்தப்பட்டவைகளை சாப்பிடக்கூடாதுன்னு இப்படி எதை எதை சாப்பிடக்கூடாதுன்னு அழகாக பட்டியலிட்டு கொடுக்குறார் ஆகார நியமம் ஆறாவது பாசுரத்திலே சுவாமி தேசிகன். அதுக்கு மேலே எதை எதை நாம் விளக்கணுங்கிறத அழகாக சொன்னார். தேவர்களுக்கு இவையென்று வைத்த எல்லாம் சிவன் முதலா தேவர்களுக்கு இட்ட எல்லாம் மாவிது முதலியவற்றிற்கு ஆகாவெல்லாம் மதுவிது என்றறிவறியதானவெல்லாம் நாவில் இடுவதற்கு அரிதாய் இருப்பவெல்லாம் நன்னென்று தம்முள்ளம் இசையாயெல்லாம் மோவியனால் ஓவாத பூவும் காயும் உத்தமர்களுக்கு முகவார்தாமேன்னு இந்த தேவதாந்தரங்களுக்குன்னு இதில் வச்சிருக்கா பாருங்க, தேவதைகளுக்குன்னு உத்தேசம் பண்ணி வச்சிருக்கிறத ஒரு காலும் சாப்பிடப்படாது. ருத்ரன் முதலான தேவதாந்தரங்களுக்கு நிவேதனம் பண்ணப்பட்டவையே ஒரு காலும் சாப்பிடப்படாது. பிராணவாயுக்கோ அல்லது இந்திரியம் முதலானவற்றுக்கோ எது பிரதிகூலத்தை விளைவிக்கிறதோ சீங்கை விளைவிக்கிறதோ அந்த மாதிரி பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாது. இப்போது சில இன்ன இது இன்ன வஸ்து தான்னு நமக்கு நிச்சயமாக தெரியாத வரையிலும் அதை சாப்பிடக்கூடாது. அப்புறம் இப்போ நம்மளால் பொறுக்க முடியாத சூடு, அதாவது மிதமாக சூடு இருந்தால் சாப்பிடலாம், வாயே வெந்து போகிற மாதிரி சூடாக இருந்ததுன்னா அப்படியே காரம் இந்த மாதிரி அதிக சூடு அதிக காரம் இதை சாப்பிடக்கூடாது. இப்போ நம்முடைய அந்தர்யாமி நாம் சாப்பிட்றதுங்கிறது பெரியவா என்ன பண்ணுவா, சாப்பாடு ஆச்சான்னு சாப்பிட்டாச்சான்னு கேட்க மாட்டா, அந்தர்யாமி ஆயிடுச்சான்னு கேட்பா. அப்போது நாம் சாப்பிட்றது கூட அது அந்தர்யாமியான பகவானுக்கு அந்த இலையில உக்காண்டு பரிசேஷனம் பண்ணி பிராணாயஸ்வாகம் சொல்லி தானே பண்ணுறோம். அப்போ அந்த அந்தர்யாமிக்கு சமர்ப்பித்து அவன் சாப்பிட்றதா தான் நமக்கு சம்பிரதாயம். அதனால் அந்த இப்போ தன் மனசுக்கு பிடிக்காத உணவை ஒரு காலும் சாப்பிடக்கூடாது. இப்போ ஒருத்தருக்கு கத்திரிக்காய் பிடிக்கல, இன்னொருத்தருக்கு புடலங்காய் பிடிக்கலன்னு வச்சுக்கோ, அவள் அதை சாப்பிட்ணுங்கிற அவசியம் இல்லை, சாப்பிடப்படாது. அது சாஸ்திரத்துக்கு நிஷித்தம் இல்லை, இருந்தாலும் அது அவருக்கு பிடிக்காதனாலே அது அவரை பொறுத்தவரை இது நிஷேதமானது அப்படின்னு வச்சுக்கணும். அப்புறம் காலமில்லா காலத்தில் இப்போது ஒரு ஐப்பசி மாதத்தில் போய் மாம்பழம் பழுத்திருக்குன்னு மாங்காய் இருந்தான்னா அதெல்லாம் விளக்கத்தக்கணும். அதே மாதிரி பூ பூக்கிறது காய் காய்க்கிறது எல்லாம் இப்படி அந்த உப்பளத்தில் உப்பு காய்ச்சிடாமல் பாருங்க, அந்த காய்ச்சல அந்த அழுக்கெல்லாம் எடுக்காத இருந்தானா அந்த அழுக்கான உப்பையும் நாம் உபயோகப்படுத்தப்படாது.
கிழிஞ்சின் முதல் சுட்ட சுண்ணாம்புதானும் கிளர் புனலில் எழுங்குமிழி நுரையிழாமும் விளைந்ததனில் முதல் மாடுக்கு ஈயாயெல்லாம் விளைந்த நிலம் அருகாம்பென்றெழுந்தவெல்லாம் களைந்த மனந்தார் மற்றும் கழித்தவெல்லாம் கடியமுதி அமர்த்தார் கழித்தவெல்லாம் தெளிந்த புனர் திருவேங்கடத்துமாறன் இருவான சிறுவானை கடவாதார் தின்னார்தாமேன்னர். அதாவது கிழிஞ்சல் சுண்ணாம்பு சில பார்க்க முடிவுற அதிலே அந்த கிழிஞ்சல் சுண்ணாம்பை ஒரு நாளும் ஏன்னா அது ஏற்கனவே சுட்ட சுண்ணாம்பு அது, அதனால் கிழிஞ்சல் சுட்டு எடுக்கிறதான அந்த சுண்ணாம்பு நீரிலிருந்து எழுகிறதான குமிழி இருக்கு பாருங்க, நீர்க்குமிழி நுரை, அப்புறம் அதனால் விளையிற பொருள்களிலே எம்பெருமானுக்கு நாம் எதையதெல்லாம் சமர்ப்பிக்கலையோ அதெல்லாம் தொடப்படாது. அதாவது பலன் கொடுத்த பிறகு மீண்டும் மீண்டும் அதிலேருந்தே விளையிறதே அந்த மாதிரி. இப்போ கடையில் வாங்கும்போது நமக்கு தெரியாத இருக்கும், அதனால் தெரியாத பண்ணால் அதுக்கு தோஷமே இல்லை, நாம் அது தெரிஞ்சு பண்ணக்கூடாது. அப்புறம் பரிசுத்தமான மனசை கொண்டவர்களான நம் பெரியோர்கள் ஆகார நியமத்தில் இன்னது தான் வச்சுருக்காளோ அதெல்லாம் சாதுக்கள் இது வேண்டாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் நாம் ஒரு காலும் உபயோகிக்கக்கூடாது. மோரளது சாரங்கள் வாங்கிற்றெல்லாம் முழுப்பகலில் விளங்கனியும் தானந்தானும் மோர் இரவி எள்ளுடனே கூடிற்றெல்லாம் மெல்லதனில் எண்ணெய் தயிர்ந்தங்கள் ஓர் தவத்தை மந்திரத்தை ஒழிப்பவெல்லாம் உண்ணாத நாள்களிலும் உண்ணிப்போது அடிபணியும் நல்லோர் நாளும் நள்ளிரவில் ஊனுமிவை உண்ணார்தாமேன்னர். அதாவது மோரத் தவிர இந்த சாரம் எடுத்த மற்ற வஸ்துக்களை உண்ணக்கூடாது. மோப்பை தயிரை குழப்பி அதை மோராக்கி அந்த மோர்லேருந்து சாரம் வெண்ணெய் அந்த வெண்ணெய் எடுத்தால் இது மோரை மட்டும்தான். இப்போ இந்த பாஸ்டரைஸ்ன்னு பண்ணுறா பாருங்க, அந்த பால்லையே அப்படியே அந்த சீஸ் எடுத்துடுறானே அந்த வெண்ணெய் எடுத்துடுறானே அந்த மாதிரி அந்த பாலை சாப்பிடப்படாதுன்னு. ஆனால் பாக்கெட் பால் வர்றது அது எப்படி இருக்குன்னு யாரு கண்டா? அதனால் சில இது ஆகார நியமம்னா பூர்த்தியாக பார்க்க முடியலையேன்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நமக்கு கண்ணுக்கு முன்னால் இது இல்லை, அதனால் அது பால்னா பால்னு நம்ம இது வேண்டிதான். இப்படி மோரை தவிர சாரம் எடுத்த பிற வஸ்துக்களை சாப்பிடப்படாது. விளாம்பழத்தை பகலில் சாப்பிடப்படாது. அதே மாதிரி இந்த பொறி இருக்கு பாருங்க, பொறிய பகலில் சாப்பிடப்படாது. பொறி பல்ல சாப்பிடாதுன்னா இப்போ பொறி உண்டை கார்த்திகை பண்ணுற மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னா அது வெள்ளத்தோடு சேர்ந்தது. அப்போது பொறியன்னா வெறும் பொறி பொறிச்ச பொறிய அதை வெள்ளம் இல்லாமல் அப்படியே வெறுமை அந்த குழந்தைகளுக்கெல்லாம் முட்டை பொறி போட்டு இது பண்ணுறா பாருங்க, அது மாதிரி அந்த இதை பகலில் நாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் எண் கலந்ததான சாதத்தை வஸ்துவை ராத்திரியில் சாப்பிடக்கூடாது, அது விலைக்கப்படும். இப்போது எள்ளுபொடி எள்ளுருண்டை இதெல்லாம் ராத்திரியிலே சாப்பிடக்கூடாது. ராத்திரியில் நல்லெண்ணையும் தயிரையும் கலந்து பண்ணதான வஸ்துவை சாப்பிடவே கூடாது. அப்படின்னா எண்ணெயும் தயிரையும் கலந்து பண்ணுற வஸ்து எது? அவியல் முதலானவை. அப்போ அவியலை என்ன பண்ணக்கூடாது? ராத்திரியில் சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஒருத்தருடைய தபஸையும் அவர் பண்ணுற மந்திர ஜபங்களையும் எது குலைக்குமோ அப்படிப்பட்ட வஸ்துக்களை நாம் சாப்பிடக்கூடாது. ஏகாதசி முதலான விரத தினங்களிலே ஆகாரம் கொள்ளவே கூடாது. அப்புறம் அந்தி நேரத்திலும் பாதி ராத்திரியிலேயும் அதாவது சந்தியா காலத்திலே சாப்பிடக்கூடாது. நடுநிசி
பாதி ராத்திரி ராத்திரி 12 மணிக்கு உட்கார்ந்து சாப்பிட்டார். குழி முதலானவை செய்யாது உண்ணும் ஊனும் கூட்டல்லா பந்தியில் உன் பிறர்க்கை ஊன் நளிமதி தீ விளக்காக உண்ணும் ஊனும் நள்ளிரவில் விளக்கின்றி உண்ணும் ஊனும் கிளிமுடியால் உணா நிற்க கணவனூனும் கீழோரை நோக்கூனும் இடக்கை ஊனும் ஒளிமறையோர் மற்றும் முகவாத ஊனும் ஒளியரங்கர் அடிபணிவாருகவார்தானே. தீர்த்தாமாடாத சந்தியாவந்தன ஜபாதிகளெல்லாம் பண்ணாத நாம ஒரு காலும் சாப்பிடப்படாது. ஸ்திரீகள் அவளுக்கு சமாஷ்ணா இருந்தா அவ என்ன பண்ணணும், அந்த திருவஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோக ஜபத்தை பண்ணிட்டு தான் சாப்பிடணும். இந்த காத்தால் இந்த பானியம்னு இந்த ரெண்டு எழுத்து ஒன்று வச்சுட்டு இருக்கமே காஃபி, அதுக்கு பண்ணலாமான்னா அதுவும் ஜபம் பண்ணிட்டு குளிச்சதுக்கப்புறம் சாப்பிடுங்களேன், அதுவும் சாப்பிட வேண்டான்னு சொல்லலை. அது எத்தனை நாம் சாப்பிட்றதா இருந்தாலும் அது ஸ்நானம் சந்தியாவந்தனம் ஜப்பம்லாம் ஆனத்துக்கு அப்புறம் சாப்பிடணும். அப்புறம் பாகவத கோஷ்டியிலே எல்லாரும் சேர்ந்து பிரசவத்தை அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்குமேன்னு தனக்குன்னு தனியாக ஒரு பந்தியை ஏற்படுத்திக்கிண்டு அதில் நாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் இந்த நிலாச்சோறுன்னு இதெல்லாம் போடுறா இல்லையா, இன்னொருத்தர் கையால் பிசிஞ்சு போடுற சோறு அதை சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் விளக்கு இல்லாமல் தீபம் இல்லாமல் ஒரு காலம் சாப்பிடக்கூடாது. இல்லை ஒரு விளக்கை ஏற்றிக்காத ஒரு தீப்பந்தம் மாதிரி ஒரு இது தீவிட்டி ஒரு சத்தக்குப்பையை போட்டு எரிஞ்சு அது நெருப்பு அதில் வந்து வெளிச்சம் வருது, தீபத்துக்கு பதிலாக அந்த நெருப்பை வந்து. இல்லை நிலா சாப்பாடுன்னு மொட்டை மாடியில் போய் அந்த நில இதில் சாப்பிட்றால அதெல்லாம் கூடவே கூடாது. சாஸ்திரத்தில் இதெல்லாம் நிஷேதிச்சிருக்கு. ஆம்பையானும் ஆம்பையாலும் ஏக காலத்தில் சாப்பிடக்கூடாது. கிளிமொழியால் முன்னால் கணவனுன்னார். அப்போது தம்பதிகள் இப்போது எல்லா இதுலேயும் அது ரொம்ப ஃபேஷனாக இருக்குது. அப்போது ஆம்பையான் சாப்பிட்டதுக்கப்புறம்தான் ஆம்படையாக சாப்பிடணும். முன்ன அந்த உச்சிஷ்டமே சாப்பிட்டுருந்தா அது ரொம்ப வசதியாகவும் இருந்தது அந்த காலத்தில். ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே இலை போகிறோம், ரெண்டு இலை வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிண்டு வந்திருக்கு. அது என்ன எச்சலை சாப்பிட்றது அப்படின்னு அந்த விசாரத்துக்கு அடியே போகிறதுக்கு தயார் இல்லை. அப்போது அந்த பத்தியும் பத்தினியும் ஆம்படையான முண்டாட்டியும் ஒன்றா உக்காண்டு ஒரு காலும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் நீச்ச மனுஷர்களை, அதாவது தன்னை தாழ்ந்த ஜாத்தியை உள்ளவா அவா பார்க்க முடியாவோ இல்லை நாம அவளை பார்த்துண்டோ சாப்பிடக்கூடாது, அதுவும் முறையானது இல்லை. அப்புறம் வலக்கையால் தான் உணவை சாப்பிட வேணும், இடக்கையால் ஒரு காலும் சாப்பிடக்கூடாது. அதுக்கு வைதிகா எதை எதை எப்போ எப்படி சாப்பிடப்படாதுன்னு விதிச்சிருக்காளோ அதை அவளை பார்த்து நாமளும் கத்திண்டு அதையெல்லாம் அவள் பண்ணுறத நாம் வச்சுக்கணும். அவள் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாளோ பண்ணலையோ அதை நாம் விளக்கணும். எச்சிலினில் வார்க்கும் நெய் இருபாகங்கள் இரும்பாலும் கையாலும் இட்டையெல்லாம் பச்சையலால் கடித்த குறை பழைய ஊசல் பிறரகத்து பாகம் செய்தெடுத்த அன்னம் நச்சினவை பழித்தவை மண்ணாற்றந்தீது நகத்தாலே விண்டவைதான் காணுமுப்பும் பிச்சுளதாம் அவை காடி பின்னபாகம் விசின்கடனில் சிவந்ததுவும் பிழையூனானேன்னு. இப்போ உண்ணக்கூடாதது எதுங்கிறத திரும்பவும் பட்டியல் போடுறார். இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம், இலையில பரிசேஷனும் ஆயிடுத்து, குழம்பியான் சாட்டாச்சு. அப்போது ஏதோ காரமாக இருக்குது, உடனே
ரெண்டு ஸ்பூன் நெய்யை அதில் பரிமாறிக்கலாமான்னா எச்சல்ல நெய்யை பரிமாறக்கூடாது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கரமது பொண்ணும் சரியாக வேகலை, அதை ரெண்டாந்தரம் வச்சு அதை வேக வச்சோம்னா அந்த ரெண்டாந்தரம் ரெண்டு முறை பக்குவம் பண்ணதாக ஆயிடுறது, அதை சாப்பிடப்படாது. அப்புறம் இரும்பினாலேயோ கையினாலேயோ பரிமாறுற வஸ்துக்களை சாப்பிடப்படாது. பக்குவம் பண்ணாத பச்சையான வஸ்துவை கரண்டியால் கொடுக்கக்கூடாது, கையால் தான் போடணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு தரம் கடிச்சுட்டு கீழே வைக்கக்கூடாது. இப்போ ஊறுகாயை இப்போ வடுமங்காய், வடுமங்காய் தான் பிரச்சனையே வரும், அது வடுமங்காயை கடிச்சுட்டு அது அப்படியே கீழே வைக்கக்கூடாது. அதான் ஒருத்தன் கோஷ்டியில் இந்த மாதிரி இருந்தானா, பக்கத்தில் இருந்த ஒரு ஹேட்டர் எந்தூர் பாணியினர் என்னானா, கடித்த ஊறுகாயை கீழே வைக்க மாட்டேன், எங்கள் ஊர் பேரை சொல்லி அது மானத்தையும் போக்கடிக்க மாட்டேன் நானும், அந்த மாதிரி கடித்த ஊறுகாய் கீழே வைக்க மாட்டேன், எங்கள் ஊர் பேரையும் சொல்ல மாட்டேன் நானும், அந்த மாதிரி இங்கேயும் கடித்து மீறி வச்சது சாப்பிடக்கூடாது. அது இன்னொருத்தர் எச்சல் இல்லை, நம்ம எச்சலையே அது ஒரு தரம் கடிச்சுட்டோ அதை இலையில வச்சுட்டோ இல்லை தட்டில் வச்சுட்டோ மறுபடியும் ரெண்டாம் தரம் கடித்து சாப்பிடக்கூடாது. அதனால் கடித்து மீதி வைக்கவே கூடாது, ஊசினதோ சாப்பிடப்படாது, பழைய வஸ்துக்களே சாப்பிடப்படாது. அப்புறம் இன்னூற்று ஆற்றுலேருந்து சமைச்சின் வந்து அதை நம்ம ஆற்றுலே உக்காண்டு சாப்பிடக்கூடாது. இப்போ பந்துக்கள் இதில் அது மாதிரி இப்போ பராணியமாகனா அது பண்ணலாம். இப்போது நாம் அவ்வாத்துக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்குது. அப்போ பெரியவாள்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவா, பொண்ணு சின்னதாக அந்த பொண்ணு வந்து மாப்பிள்ளையோடு தண்ணி கொடுத்துருமுன்னோம். அப்போது இவா பெரியவா அங்கேருந்து அவ்வாத்துலேருந்து பண்ணிட்டு வந்து இங்கே இதுகளுக்கும் கொடுத்துட்டு இங்கே சாப்பிடுவா, அது தப்பு இல்லை. ஏன்னா அது நம்ம பொண்ணாட்டு சாப்பிட்ற, இது பொருத்தியாரம் கிடையாது. அதனாலே பிறர் வீட்டிலே சமைச்சுண்டு வந்ததை அந்த பாகம் பண்ணிட்டு வந்ததை சாப்பிடப்படாது. அப்புறம் இன்னொருத்தர் இந்த இது எனக்குன்னு சொல்லிட்டா அதை நாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் நம்மளை பழித்து பேசினால்னா அந்த உணவையும் சாப்பிடக்கூடாது. மண் வாசனை அடிக்கிறதே சாப்பிடக்கூடாது. அப்புறம் தீஞ்சு போனதை சாப்பிடக்கூடாது. நகத்தால் விண்டதை சாப்பிடக்கூடாது. அப்புறம் இது ரொம்ப உப்பாக இருக்கிறது, பித்தத்தை கொடுக்கறது, ரொம்ப புளிப்பு காடின்னு சொல்லுவா அப்படின்னு இது இந்த மாமியார் அந்த காலத்தில் திருக்குடந்தாண்டவன் ஜெயிப்பர் என்ன பண்ணுவாளாம், மாமியார் காத்தால் எழுந்து காபி போடுவாளாம், என்னடா எல்லா இதையும் மாட்டு பொண்ணை செய் செய்யின்னு விரட்டுவாளே, இப்போ இவளே ஏண்டா போய் காபி போடுறான்னா அந்த முதல்ல இறங்குற டிகாஷன் ஃபஸ்ட்டு டிகாஷன் இருக்கல அதில் தான் சாப்பிட்டு அது மேலே ஃபில்டரில் இத்தனை தண்ணியை கொட்டி அது மொட்டை தண்ணி ஆகி அந்த டிகாஷனில் தான் மாட்டு பொண்ணு சாப்பிடணுமா. அந்த மாதிரி தனக்கு வேறு இன்னொருத்தருக்கு வேறுன்னு பிரித்து பாகம் பண்ணி இப்படி வஞ்சனை பண்ணி சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் இப்போது மரத்திலேருந்து பிசின் மாதிரியோ பால் மாதிரியோ பெறுகிறதுல பெருங்காயத்தை தவிர, ஏன்னா சாஸ்திரத்தில் பெருங்காயத்தை எடுத்திருக்கான், அதனால் பெருங்காயத்தை தவிர மற்ற எந்த இதையும் நாம் உபயோகிக்கக்கூடாது. இப்படி இதில் என்னென்ன சாப்பிடலாம் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு இதில் சுத்தம் அபோஜ்யம், அதாவது போஜ்யத்தில் என்னன்னு கை கொள்ள வேண்டியது என்ன, இப்போ விளக்கினதை மட்டும் பார்த்தோம். அப்போது எது போஜ்யம் எது அபோஜ்யம் எது உச்சிஷ்டம் எது உச்சிஷ்டத்திலேயே போஜ்யம் எது அபோஜ்யம் எதுன்றத பார்க்கணுமோ நாம். அப்போது தந்தை ஆச்சாரியன்
முத்தான்னு சொல்றாளே முத்தன்னா இவர்களுடைய எச்சில் உண்ணக்கூடிய எச்சில்னு சாஸ்திரம் சொல்றது. சோமயாகத்திலே பிராமண சாஸ்திரப்படி சோமபாத்திரத்திலே பண்ணுறதான எச்சிலுக்கும் தோஷம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்றது. மனைவிக்கு கணவனுடைய எச்சில் போக்யம், அது ஏற்கத்தக்கதுன்னு சொல்றது. அதுக்கப்புறம் இது அந்த மாதிரியான அன்னத்தில் மயிர் புழு நூல்னு முன்னால் விளைக்கணுமே அதெல்லாம் இருந்தாலும் அதை தூக்கி வெளியில் போட்டால் சுத்தம் பண்ணிட்டா அந்த தோஷம் ஒட்டாது போயிடும். அது யா வில்வ காயை சாப்பிடலாம் சாஸ்திரம் சொல்றது. எப்பன்னா அவ தபஸ்விகளாக இருந்தால் சாப்பிடலாம். மாதுளங்காய எம்பெருமானுக்கு முகவாச சூரணத்தின் போது சமர்ப்பிக்கலாம், மற்ற காலத்தில் அதை விளக்கிடணும். எல்லா வஸ்துக்களையும் எது எதை விளக்கணும்னு சொல்லியிருக்கோ அந்த பொதுவாகனத்தெல்லாம் ஆபத்து காலத்தில் சேர்க்க முடிஞ்சால் சேர்த்துக்கணும்னு அதே சாஸ்திரம் சொல்றது. இப்போ உபவாச தினங்களில் ஜலமோ கிழங்கோ நெய் பாலோ யாகத்தினுடைய ஹவிசோ நிமந்திரணமோ, நிமந்திரணம்னா இந்த பிராமணார்த்தம் சாப்பிட்றாளே, இப்போ ஏகாதசி இன்னைக்கு ஸ்ரார்த்தம் வருது, அந்த ஸ்ரார்த்தம் நான் ஏகாதசி விரதம் சாப்பிட மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாலும்னா பார்த்துக்கு பிராமணம் எப்படி கிடைப்பா, ஸ்ரார்த்தம் எப்படி பூர்த்தியாகும்? அதனால சாஸ்திரம் என்ன பண்ணிருக்கு, அந்த மாதிரி ஏகாதசியில் ஒருத்தன் நிமந்திரண போஜனம் பண்ணுறான்னு வச்சுங்கோ, அவனுக்கு 12 ஏகாதசி உபவாசம் இருந்த புண்ணியத்தை கொடுக்கறது, பலனை கொடுக்கறது. அதனால் அது குருவினுடைய உபதேசம். இந்த மருந்து இப்போ பெரியவா கூட நாட்டு மருந்தோ இந்த மருந்தோ சாப்பிடுவா, அது விரத பங்கம் இல்லை. அது ஏகாதசி அன்னைக்கு கூட அந்த மருந்து சாப்பிட்டா அது நிர்ஜலமாக இருக்கணுமே, அன்னைக்கு போய் விரதத்துக்கு பங்கம் வந்துடுதே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது விரத பங்காதிகள் அதில் ஆகாது. கருப்பஞ்சாறு தயிர் பால் நெய் சங்கம் மிளகு தேன் ஏலக்காய் பனிநீர் இதெல்லாம் பரிசுத்தம் எப்போதும், அதனால் இதை எப்போதும் உபயோகிச்சுக்கலாம். எந்த வஸ்துவிலேயும் அது இன்ன தோஷம் இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கிற வரையில் அதை உபயோகிக்கலாம். தெரிஞ்சதுக்கப்புறம் உபயோகிக்கப்படாது. அப்புறம் பௌர்ணமியிலையும் அமாவாசையிலையும் மட்டுமே நாம் சமுத்திர ஸ்நானம் பண்ணணும், மற்ற காலத்தில் பண்ணப்படாது. கிரகண காலத்தில் எந்த ஜலமும் கங்கா ஜலம் போன்றதான பெருமையை நம்ம ஆற்றுல வர கொடாதண்ணியாக இருந்தால் கூட அது கங்கா ஜலம்தான், அதனால் அதுக்கு அசுத்தம் இல்லைன்னு. இப்படி இந்த எதெல்லாம் கூடாது, எந்த பழங்கள்லாம் சாப்பிடலாம் சாப்பிடப்படாது, இப்போது ஜலம் சம்பந்தம் இல்லாத தீயினால் வந்த வஸ்துக்களே சாப்பிடப்படாது, அக்னியில் அதாவது இந்த நெருப்பு போட்டு புடம் வைக்காத தாமாக பழுத்த பழங்கள் தான் சாப்பிடலாம், அதை புகையோட்டம் போட்டால் சாப்பிடப்படாது. அப்புறம் ஜலத்தை சேர்த்து தீயில் செஞ்செடுத்தால் இந்த புழுங்கல் அரிசின்றா பாருங்கோ, அது இப்போ இல்லைன்னா இந்த நெல்ல புழுக்கி அதுலேருந்து தானே புழுங்கரிசி வருது, அந்த புழுங்கரிசி விரிவாக சாப்பிட மாட்டான், ஏன்னா அது ஏற்கனவே ஒரு தரம் தீயில் பட்டது, அதனால் ரெண்டாவது தரம் சாதம் பண்ணும்போது அதை பண்ணக்கூடாது. இப்போது பச்சரிசியில் பண்ணினா இட்லி கல் மாதிரி இருக்குது, தோசை இப்படி இருக்கே என்னென்னா விரிவாக சாப்பிடுவது தான், அது எப்படி வருதோ அப்படியே வச்சுக்கோ. அதனால் அந்த புழுங்கல் நெல் புழுங்கல் அரிசி நாம் ஒரு நாளும் உபயோகிக்கிறது இல்லை. சரி, இப்போ இது ரெண்டாம் தரம் வர்றதுனால தீட்டுன்னு சொன்னால் இப்போ நாம் வடாம் போடுறோம், இப்போ வடாத்த முன்னாலேயே பண்ணிடுறாளா, ஒரு தரம் தீ வச்சுட்றாளா, அதுக்கப்புறம் ரெண்டாம் தரம் அதை எண்ணெயில் தானே போட்டு பொறிக்கிறோம் தீயில தானே, அது தோஷமோன்னா மாவடம் அப்பம் சீடை ரொட்டி இதெல்லாம் எவ்வளவு பழசாக இருந்தாலும் அதுக்கு தோஷம் இல்லை, ஆனால் அதில் ஒரு வாசனை வரக்கூடாது,
அந்த வாசனை வராத சுவை குறையாக இருக்கிற வரையிலும் அதை உபயோகிக்கலாம். அதனால் என்னதான் புதுசாக இருந்தாலும் அதுக்கு சுவை இல்லைனாலோ அதில் வேறு ஏதாவது குறை இருந்தாலோ அந்த வஸ்துவை நாம் உட்கொள்ளக்கூடாது. இதில் பெரிய வேலையை பார்த்தேன்னா ஒன்றும் தீயில் வெந்தால் கூட பாலுக்கு தோஷம் கிடையாது. பால் முதலவற்றில் அந்த திரட்டு பால்னு ஒன்று வர்றதே அவா அது யார் வேணால் பண்ணி பிராமணாலேருந்து கூட அந்த திரட்டி பாலை சாப்பிடலாம். அப்புறம் அந்த தேங்குழல் முறுக்கு இதெல்லாம் அப்புறம் வைத்தியாபிப்பட்ட மருந்துகள் வெல்லம் கோதுமை இவற்றால் பண்ண பக்ஷணங்களும் இவ பழசாக இருந்தால் கூட மறுநாள் மறுநாள் வச்சுண்டு சாப்பிடலாம். அது உண்ணத்தக்கவை. அதுக்கப்புறம் சுத்தமான ஜலத்தில் போட்டு அந்த அன்னம் இருக்கு, அதாவது பழைய சாதம்னு சொல்கிறோமே, அது அந்த வெஞ்சனம் மோர் நெய் பால் தயிர் இதையெல்லாம் கலந்த அன்னத்தையும் இலை கறி இதெல்லாம் பழசாக இருந்தால் கூட சாப்பிடலாம். இப்போ சில தின்பண்டங்கள் தயிரால் பண்ணுவாள், அப்போ தயிரால் பண்ணப்பட்ட தின்பண்டங்கள் பூ காய் பழம் அல்ல அந்த எசன்ஸு பழச்சாறு சொல்கிறோமே அது கொஞ்சம் ஊச வாட வந்தால் கூட பரிசுத்தம்தான், அது விளக்கத்தக்கவும்னு சொல்லலை. அப்போது சாப்பிடவே கூடாததான ஊசிய பதார்த்தம் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அதில் தேனையோ ஒரு சொட்டு நெய்யோ அதை கலந்துன்னு சாப்பிட்டோம்னா அந்த குறை போயிடும். சாஸ்திரங்களில் விளக்கப்பட்டதில் நெய் கலந்தா அது உண்ணத்தக்கவதாகும்னு சங்கஸ்மிருத்தியிலே சொல்லிருக்கு. இதுக்காக இதை எல்லாத்துக்கும் நம்ம பிரயோகிக்கப்படாது. அதுலேயும் இந்த மயிர் புழு இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த சுத்திக்காக சொல்லிருக்கே தவிர சாப்பிடக்கூடாததை சாப்பிட்டு நான் வெங்காயம் சாப்பிட்றேன் முருங்காய் சாப்பிட்றேன் அதில் ஒரு சொட்டு நெய் குத்தின்னு சாப்பிட்றேன்னா சுத்தமாயிடாது. அதனால் இது எது பரிசுத்தமாகும்னா சில இது தோஷங்களுக்கு பரிசுத்தமாக இருக்கு. அப்புறம் பாலின் வகைகளிலே எதை எதை நாம் சாப்பிடலாம் எதை எதை நாம் சாப்பிடப்படாதுங்கிறது இருக்கு. ஒத்த குழம்புடைய குதிரை கழுத மாடு இதனுடைய பால்களை சாப்பிடக்கூடாது. இப்போ ஒரு கண்ணுக்குட்டி ஒரு பசுமாடு ரெட்டை கண்ணுக்குட்டி போட்டிருக்குன்னு வச்சுக்கோம். அதுக்கு அந்த ரெட்டை கண்ணுக்குட்டி போட்ட பசுத்தை அந்த பாலை அந்த பசுனுடைய பாலை சாப்பிடப்படாது. ஒட்டகத்தின் பாலே சாப்பிடப்படாது. உப்போட பாலோட துளி உப்பு கலந்து கொடுத்துன்னா அந்த உப்பை சாப்பிடப்படாது. ஸ்திரீகள் சன்னியத்திலேருந்து வர பாலை சாப்பிடப்படாது. அப்புறம் செனமாடாக இருந்தால் பசுமாடு முதலிய எருமாடோ பசுமாடோ செனையாக இருந்ததுன்னா கருவுற்று இருந்தால் அதனுடைய பாலை சாப்பிடப்படாது. அப்புறம் ஒரு பசுமாட்டுக்கோ எருமாட்டுக்கோ கன்றுக்குட்டி இல்லை செத்து போச்சுன்னு வச்சுங்கோ கன்று இழந்த அந்த பசுவினுடைய எருமையினுடைய பாலை சாப்பிடப்படாது. இப்போ வேறொரு பசுவினுடைய கன்றுக்குட்டினால இன்னொரு பசுவை கறந்தான்னா அந்த மாதிரி கறக்கிற பாலையும் சாப்பிடக்கூடாது. திரிஞ்ச பாலை சாப்பிடக்கூடாது. அப்புறம் தேவதாந்திரங்களுடைய பெயரையோ அல்லது சின்னத்தையோ தரிக்கின்றதான அந்த பசுவின் பால் செம்மறியாட்டின் பால் அப்புறம் பிராமணா ஒரு காலும் பாலை விலை கொடுத்து வாங்கக்கூடாது. இது சாத்தியமே இல்லை இப்போ. ஏன்னா அப்போ ஒவ்வொரு பிராமணனும் பசுமாடு ஆற்றுல வளர்க்கணும் முடியுதோ. அதனால் அந்த நாளில் விலைக்கு வாங்க அதாவது பிராமணால்கிட்ட விலைக்கு வாங்கக்கூடாது. பிராமணா விலைக்கு வாங்கக்கூடாதுன்னு இல்லை. அப்போ பிராமணா பசுமாடு வச்சுக்கலாம் தன்னுடைய தேவைக்கு மட்டும் அவா பாலை ஒரு காலும் விற்கக்கூடாது. அதனால் அந்தணர்கள் பால் வியாபாரம் பண்ணக்கூடாது, பாலை விற்கப்படாது, அந்தணர் இடத்துல பாலை விலைக்கும் வாங்கி சாப்பிடக்கூடாது. அப்புறம் இந்த செப்பு பாத்திரத்தில் பாலை வச்சு சாப்பிடக்கூடாது. காய்ச்சும்போது திரிஞ்சு போனாலோ தீஞ்சு போனாலோ அந்த பாலையும் சாப்பிடக்கூடாது. கங்கா ஜலத்தை தவிர ரெண்டாம் நாள்
ஜலத்துக்கு எந்த ஜலமும் கூடாது. கங்கா ஜலத்தை மட்டும்தான் ரெண்டாம் நாள் வச்சுக்கலாம். மற்ற ஜலத்தெல்லாம் அன்னைக்கு இருந்தால் அன்னியோட சரி. அதுக்கப்புறம் நம்ம கால் அலம்பி மீந்த ஜலம் இருந்தால் அதை கீழே தான் கொட்டணும். கலங்கிய ஜலத்தை உபயோகிக்க கூடாது. அதுக்கப்புறம் அந்த இளநீர் சாப்பிடலாம். ஆனால் சரி டாக்டர் என்ன சொல்லுவான், சில இதில் கொஞ்சம் சூடு பண்ணி கொடுப்பான், அது ரொம்ப குளிர்ச்சின்னு. அது மாதிரி அந்த சூடு பண்ணப்பட்ட இளநீரே சாப்பிடக்கூடாது. இப்போது ஒரு சின்ன குழி இருக்குது, அந்த குழியில் ஒரு ஜலம் தேங்கி இருந்ததுன்னா அது சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த வழியில் போகும்போது ஒரு பள்ளம் இருந்து அந்த பள்ளத்தில் ஜலம் இருந்தால் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. முக்கியமாக இந்த தண்ணி பந்தல் வச்சுட்டு அதில் ஜலம் கொடுக்குறா பாருங்கோ, அந்த தண்ணி பந்தலில் விரதம். அதுக்கப்புறம் இந்த ஜலம் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோன்னு நம்ம மனசுக்கு ஒரு சங்கடம் வந்ததுன்னா அந்த மாதிரி ஜலத்தையும் சாப்பிடாது. இப்போ ஒரு ஆறோ இதையோ இருக்குது, அந்த இடத்துல வண்ணான் துறை இருக்குது, அதில் வண்ணான் துணி துவைக்கிற இடத்துலேருந்து ஜலத்தை எடுத்து சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் தாரையாக விழும்போது அந்த எச்சல் கலந்த ஜலமாக இருந்தால் சாப்பிடக்கூடாது. அப்புறம் அந்த சங்கு போன்றவைகளை பாத்திரமாக கொண்டு நாம் ஒரு காலம் ஜலம் சாப்பிடக்கூடாது. இப்போது சில பேர் அந்த மழை ஜலத்தை சாப்பிட்றா, அதை சாப்பிடக்கூடாது. தரையில் விழறதுக்கு முன்புள்ள மழை ஜலம் அது அசுத்தி. அதில் பூமி ஸ்பருசம் பட்டாதான் அந்த மழை ஜலத்துக்கு இது. அதுக்கப்புறம் முதல் வெத்தலை பாக்கத்தை போட்டுக்கிறான்னா முதல்ல வெத்தலையை போட்டுக்கிண்டு அதுக்கப்புறம் பாக்க போட்டுக்கணும். அப்போது வெத்தலையை போட்டுக்காம முதல்ல பாக்க போட்டு மெல்லப்படாது. அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல வெத்தலையை கிள்ளி போட்டுண்டு அதுக்கப்புறம்தான் பாக்க போட்டு சாப்பிடணும். அந்த வெத்தலையிலையும் அடி நுனி நரம்பு இதை மூணையும் கிள்ளி பண்ணும், அதை சாப்பிடக்கூடாது. ஒரே காலத்தில் இப்போ அது எல்லாம் அந்த பீடா கீடான்லாம் தரானே, அது எல்லாத்துலேயும் வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் ஒன்றா கட்டி கொடுக்குறான். அது ரெண்டையும் ஒரே காலத்தில் மெல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம். இந்த வெத்தலை பாக்கானது கணவனை இழந்த கைம்பெண், அதாவது விதவைகளுக்கு கூடாது, பிரம்மச்சாரிகளுக்கு கூடாது, சன்னியாசிகளுக்கு கூடாது. அப்போ கிரகஸ்தன் மட்டும்தான் சாப்பிடணும். இதில் சுண்ணாம்பு வச்சிருந்த வெத்தலையை ஒரு காலம் உபயோகிக்கக்கூடாது. ஏகாதசி முதலான விரத தினங்களில் வெத்தலை மிக நிசுத்தம், அதனால் அதை இது பண்ணக்கூடாது. வெத்தலை பாக்கு போட்டு தீர்த்தம் சாப்பிடக்கூடாது, ஜலத்தை பருகக்கூடாது. இப்படி இந்த எது அப்போ எது போஜ்யம் எது அபோஜ்யம், எது அபோஜ்யத்திலேயும் அது உச்சிஷ்டமாக இருந்தால் கூட எது சாப்பிடத்தக்கதுங்கிறத ரொம்ப இது சொன்னா. இதில் எத்வாதுஷரிதம் மக, என்னுடைய இந்திரியங்களை கொண்டு என்னால் எந்த எந்த கெட்ட காரியங்களெல்லாம் பண்ணப்பட்டனவோ எல்லாவற்றையும் இங்கே எத்வான்னு சொல்லி தோணும். வாங்கிறது சம்ஸ்கிருதத்தில் ச, அதாவது அன்புன்னு வருதோனும் அந்த உண்முங்கிற அர்த்தத்தை கொடுக்கும்படியாக இங்கே வந்திருக்கு. அது அசதாம்ச பிரதிகிரகம்னு சொல்லுவா. அது கெட்ட வஸ்துக்களுடைய தானம்னும் கெட்ட வாழ்க்கேந்து வாங்கிய தானம்னும் அதுக்கு ரெண்டு அர்த்தம். அதாவது அசப்பிரதிகிரகம், இந்த அசப்பிரதிகிரகமானது கொடுக்கிறவன் வாங்கிறவன் ரெண்டு பேருக்குமே இது தீமையை பயக்கும், அனர்த்தத்தை உண்டு பண்ணும். அதவா துனியானஹா பிரதிகிரகபரோ த்விஜா அம்பஸ்ய மப்ளவேனேவ சகதேனைவ மஜ்ஜதீன்னு மனு சொல்லுக்கு. வேதாத்தியனம் பண்ணாம தானம் வாங்கிறதையே ஒருத்தன் தொழிலா வச்சுட்டு இருக்கான் பாருங்கோ, அப்படிப்பட்ட பிராமண ஒரு பாறாங்கல்லில் ஒரு ஓடம் பண்ணுறான், ஒரு போட்டு பண்ணுறான், அதை கொண்டு ஜலத்தில் போட்டால் என்னாகும், முழி முடியும் இல்லையா?
அந்த மாதிரி தானம் கொடுத்தவனும் முழுகிறான், தானம் வாங்கிட்டவனும் முழுகிறான். அப்போ அந்த எவங்கிட்ட கொடுத்தானோ அவன் அவன் முழுகிறது பரவாயில்ல, தானம் கொடுத்தவன் ஏன்னா சத்பாத்திரத்தில் அந்த தானத்தை விநியோகிக்காதனால இவனுக்கு பாவம் வந்து இவனும் உளறானான் நரகத்தில். திரிஷ்பப்யதேஷு யத் தத்தம் விதினாப்யாபி தந்தனம்னு அந்த இப்படி துஷ்டர்களிடத்திலே கொடுக்கப்பட்ட தனமானது முறைப்படி சம்பாதிக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட கொடுப்பவனுக்கும் வாங்குபவனுக்கும் இது அனர்த்தத்தை கொடுக்கிறது. எப்படி கல் ஓடத்தில் மனுஷன் ஏறி உட்கார்ந்து தண்ணியை இங்கேருந்து அங்கே தாண்டிட முடியுமா முழுகிறானோ, அப்படி அறிவு இல்லாதவர்களால் கொடுக்கப்படுவதும் அதை வாங்குறவன் அவன் நல்லவனாகவே சாஸ்திரஜனாகவே இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து கீழே விடலா அப்படின்னு மனுஷன் இருக்கு. இப்போ ஞானம் அனுஷ்டானம் ரெண்டுமே இல்லாதவன் தானம் வாங்கப்படாது. வாங்கினால் அது கொடுப்பவனையும் வாங்குறவன் ரெண்டு பேரையுமே சேர்த்து கீழ்லோகங்களிலே தள்ளுறேன் அப்படின்னு இன்னொரு ஸ்மிருதி சொல்லிருக்கு. இப்படி சர்வம் புனந்து மாமாபகா, அப்போ இந்த இப்படி எனக்கு என்னென்ன பாபங்கள் ஏற்பட்டதோ, ஒருத்தன் நல்ல வழியில் சம்பாதிச்சிருக்க மாட்டான் அவன் நல்லவன் நினச்சின்னு அவங்ககிட்ட நான் தானம் வாங்கியிருப்பேன், அப்படி அடியேன் வாங்கின தானத்தில் ஏதாவது இருந்தாலும் அது என்னை விட்டு போகட்டும். அதே மாதிரி இப்போ அடியன் ஏதோ ஒரு குறையினாலே இது பண்ணா சுயிருச்சுண்டா கூட அடியனுக்கும் அந்த பாவம் போகட்டும். இப்படி இந்த எல்லா பாபத்தையும் போக்கி ஜலாந்தர்யாமியான பகவான் அடியேனை பரிசுத்தம் பண்ணவோனும்னு சொல்லி அங்கே ஸ்வாஹான்னு பிராசனம் பண்ணுறோம் அப்படின்னு இந்த மாத்தியானியத்தினுடைய பிராசன மந்திரத்தை ரொம்ப விசதமாக அனுபவித்தோம். இனி வர இதில் கிரமேண சாயம் சந்தியாவந்தனம், அதுக்கப்புறம் பிராத்த சந்தியாவந்தனம், ஒரு ரெண்டு மூணு பதங்களை அந்த சூரியசே அக்னிசே இந்த மாதிரி ரெண்டு தரும், ராத்திரி தரும்போது அகஸ்தரும்போது ரெண்டு மூணு தான். அதனால் ஒன்று சொன்னோம்னா இன்னொன்று ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சு கொள்ளலாம். அதை கிரமேண ஒரு திருந்த அனுபவிப்போம்னு பகவதோத்தமாட்டெல்லாம் விஜயாபிஷுண்டு அடியேன் நியமனம் வைக்கிறேன். கவிதார்ஜிய சிம்ஹாய கல்யாண குணதாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.